தகப்பன் மொழி பேசுகின்ற தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் கரிகாலனுடைய புரட்சிகர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பான சொந்தங்களை இன்றைக்கு நாம் கதைக்கிறக்கக்கூடிய தகவல் என்னவென்றால், விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய துணை பொதுச் செயலாளராக கூடிய அண்ணன் வி சி கே வன்னியர்ஸ் அவர்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வன்னியர்ஸை பற்றி நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளுடைய காணொலியில் பல காணொலிகளில் அண்ணனை பற்றி பேசியிருக்கோம். சிறுத்தை குட்டிகளின் சீனியர் சீட்டாக குட்டி அண்ணன் வன்னியர்ஸ் அவர்கள். அவருக்கு வந்து தனிப்பட்ட விருப்ப வெறுப்பு ஆயிரம் இருந்தாலும் அண்ணனோடு ஒரு சில செயல்பாடுகளை வந்து நம்ம ஆதரிக்க செய்ய வேண்டிய தேவையும் காலச்சூழலும் இருக்குது. ஏனென்றால் அப்படிப்பட்ட சம்பவங்களும் அவர் செய்திருக்கிறார். அப்படிப்பட்ட சம்பவத்தை இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, நேற்று தினம் நம்ம அம்பேத்கர் அவர்களுடைய நினைவு தினம் இல்லைங்களா. பல்வேறு அமைப்பினர், பல்வேறு சங்கத்தைச் சேர்ந்தவர்கள், பல்வேறு இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் பல்வேறு இடங்களில் பல்வேறு முறையில் நினைவு அனுசரிப்பு செஞ்சுருந்தாங்க. அதில் ஏதோ திருஷ்டி கழிஞ்ச மாதிரி அர்ஜுன் சம்பத் என்ன பண்ணிட்டாரு, அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கு நெத்தியில் ஒரு பட்டையும் காவி கலரில் சட்டையும் போட்டு காவி தலைவரே காவி தலைவர்ன்ட்டு சூரொட்டி ஒட்டி வச்சுருக்காங்க இந்து மக்கள் கட்சி. இப்போ இவங்களை நம்ம என்ன சொல்லி திட்டுறது தெரியல. அம்பேத்கர் அவர்களுக்கு ஒரு காவி சாயம் பூசினவர்கள் கண்டிப்பாக ஒரு மனநோயாளிகளாகத்தான் இருப்பார்கள் என்பது நம்மளுடைய கருத்து. உங்களுடைய கருத்து என்னன்றது நீங்கள் கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். நம்மளுடைய கருத்து, மனநோயாளிகள் இருக்கிறவங்க தான் இந்த மாதிரியான ஒரு வேலை செய்வாங்க. அர்ஜுன் சம்பத் அவர்கள் அண்ணல் அம்பேத்கர் அவர்களை எந்த அளவுக்கு கொச்சப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு கொச்சப்படுத்திருக்கிற காவி சையும் பூசி, இதை நம்ம வன்மையாக கண்டிக்கிறோம். இருந்தாலும் இதையும் அண்ணன் வன்னியர்ஸ் அவர்கள் கண்டித்து தான் இந்த செயலை செஞ்சிருக்காரு. என்ன அப்படின்னா, அண்ணன் அம்பேத்கர் அவர்களை கொச்சப்படுத்தி நீ சூரோட்டி ஒட்டிட்டு அண்ணன் அம்பேத்கர் அவர்களுக்கே மாலை போட போவியா அப்படின்னு சொல்லி இவர் அர்ஜுன் சம்பத்து மாலை போட போயிருக்கார். எங்கள் மணிமண்டபத்தில் இருக்கக்கூடிய அண்ணன் அம்பேத்கர் ஒரு சிலைக்கு மாலை போட போயிருக்காரு. அதை தடுக்க போனவர் அண்ணன் வன்னியர்ஸ். தன் சீட்டா குட்டிங்களோட சிறுத்தப்படையோடு போயிட்டார் எங்கள் அர்ஜுன் சம்பத்து மாலை போடுறதை தடுக்கிறதுக்கு. தடுக்க போன இடத்துல காவல்துறை அதிகாரி இவரை தடுத்து, என்ன கூட்டமாக கும்பலாக வரீங்க, நீங்கள் வந்து இதுமாரி சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு கெட்டு போடும், எங்கள் மேல் இடத்துல உத்தரவு நீங்கள் வரக்கூடாது, நீங்கள் தடை பண்ணக்கூடாது, அவருக்கு மாலை போடுறது மரியாதை செயல்படுத்துறது, நாங்கள் பாதுகாப்புக்கு பாதி அதிகாரிகள் நாங்கள் போயிருக்கோம், நீங்கள் வந்து இதுமாதிரி பண்ணாதீங்கன்னு காவல்துறை அதிகாரி பேச, நீ என்ன சொல்கிறது நான் என்ன சொல்கிறது நான் தடுப்பேன் கெடுப்பேன் இவர் பேச, கடைசியில் அண்ணனை குண்டோட கைது பண்ணி வெளியே தூக்கி போயிட்டுருக்காங்க, தூக்கி போயிட்டாங்க. சரி, இந்த விஷயத்தை தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். முதல் விஷயம், அர்ஜுன் சம்பத்து செய்தது தவறு, சரிங்களா? சரிங்களா, அண்ணன் வன்னியர்ஸ் அவர்களை கைது செய்ததும் தவறு, சரிங்களா? அர்ஜுன் சம்பத்து அண்ணல் அம்பேத்கர் அவர்களை கொச்சப்படுத்துகின்ற விதமாக சோரொட்டி ஒட்டிட்டு அந்த மாமனிதருக்கு மாலை சாத்துவதற்கு போகிறதுக்கு என்ன தகுதி இருக்குது இந்த அர்ஜுன் சம்பத்துக்கு? இதை மனசில் வைத்து கொண்டு தான் அண்ணன் வன்னியர்ஸ் போய் அதை தடுக்க போயிருக்கார். அப்படிப்பட்டவரை நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், அர்ஜுன் சம்பத்து ஐயா உங்களுக்கு வந்து எதிர்ப்பு வந்துடுது, நீங்கள் மாலை போகிறதுக்கு உங்களால் எங்களை அனுமதி தர முடியாது, நீங்கள் மாலை போடாமல் போங்க, தமிழகத்தில் ஒரு சட்டம் ஒழுங்கு கெட்டு போகணும் அப்படின்னு சொல்லி அர்ஜுன் சம்பத்தை மாலை போட விடாமல் தடுத்திருந்தால் இந்த காவல்துறையை நம்ம வந்து பாராட்டியிருக்கலாம். ஆனால் அவருக்கு அர்ஜுன் சம்பத்துக்கு பாதுகாப்பு கொடுத்துட்டு போயிட்டு மாலை போடுறதுக்கு பாதுகாப்பு கொடுக்குற காவல்துறை வன்னியர்ஸை கைது பண்ணி உள்ளே போடுது. இது எப்படி இருக்குன்னு பாருங்கள், இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த விஷயத்தில் அண்ணன் வன்னியர்ஸுக்கு ஆதரவாகத்தான் நம்மளுள்ள நினைப்பாடு. ஏனென்றால் அர்ஜுன் சம்பத்து செய்தது தவறு, அந்த தவறை எதிர்கொள்வதற்காகத்தான் வன்னியர்ஸ் இப்படிப்பட்ட ஒரு வேலையை செய்திருக்கிறார், அதனால் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அப்படின்னும் போது அவருக்கு நம்ம ஆதரவை தெரிவித்து தான் ஆக வேண்டும். அத்தகைய மாண்பும் நமக்கு இருக்குது இல்லைங்களா, அதை நம்ம தெரிவிக்கிறோம். அதே சமயம் வன்னியரசு அவர்களுடைய செயலுக்கு நம்ம ஆதரவு தெரிவிக்கிற நாமும் அவர்களுடைய கைது நடவடிக்கை எதிர்ப்பு தெரிவிக்கின்ற நாமும் வன்னியர்ஸுக்கு ஒரு பாடத்தை நாம் கட்டாயம் புகட்ட வேண்டிய தேவையும் இந்த சம்பவத்தில் இருக்குது. என்ன அப்படின்னா, உடனே அன்னைக்கு நேற்று நடந்த சம்பவத்தில் அண்ணன் வன்னியர்ஸ் அவர்கள் கைது செய்யப்பட்டு போகும்போது கூச்சல் இடுகிறார். அராஜக போக்கு, காவல்துறை அராஜக போக்கு, பாசிசத்தின் கட்டுப்பாட்டில் போயிட்டீங்க, ஆரிய கட்டுப்பாட்டின் போயிட்டீங்க அப்படி இப்படின்னு கூறார். சரிங்களா, கூறார். நான் என்ன சொல்கிறேன்னா, சுட்டுப்பட்டாலும் சுட்டவன் எவனோ அவனை நீ அவன் கூட்டணியில் இருக்கிற ஒரே காரணத்தினால அவன் பேரை நீ உச்சரிக்கிறது இல்லை. இது நாள் வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு திமுக ஆட்சி வந்த பிறகு மூன்று முறை எனக்கும் கைது செய்யப்பட்டிருக்கார் அண்ணன், மூன்று முறை கைது செய்யப்பட்டிருக்கிறார் காவல்துறையால். அதே காவல்துறையால் விடுதலை சிறுத்தைகளுடைய கம்பங்கள் பறிக்கப்பட்டிருக்கு, விடுதலை சிறுத்தைகள் மேலே அடக்குமுறை ஒடுக்குமுறை ஏவப்பட்டிருக்கு. இது எல்லாத்தையும் செய்தது தமிழக காவல்துறை. அந்த காவல்துறை தன்னகத்தை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பது தமிழக முதலமைச்சர். ஆனால் ஒருபோதும் அண்ணன் வன்னியரசு அவர்களோ அவர்கள் கட்சியை சேர்ந்தவர்களோ ஒருபோதும் தமிழக அரசை தாக்கி பேச அந்த வரலாறே கிடையாது, வரலாறே கிடையாது. என்ன அப்படி நீங்கள் முட்டு கொடுத்து தோழமை சுட்டுதல் செஞ்சு என்ன நீங்கள் என்ன சாதிச்சிட்டு போகிறீங்க? நான் என்ன கேட்குறேன்னா, வன்னியரசு கைது பண்ணுற காவல்துறை, வன்னியரசு கைது பண்ண காவல்துறை, அதே காவல்துறை தான் அர்ஜுன் சம்பத்துக்கு பாதுகாப்பு கொடுத்தது இல்லைங்களா? அர்ஜுன் சம்பத்தை அம்பேத்கரை கொச்சப்படுத்தினவன், அவனுக்கு பாதுகாப்பு கொடுக்குறது இந்த காவல்துறை. அதை எதிர்க்க போன வன்னியரசை கைது பண்ணுறது அதே காவல்துறை. அப்போ இந்த அரசு எதன் அடிப்படையில் செயல்படுகிறது? இந்த கேள்வி நான் கேட்கக்கூடாது, வன்னியரசு கேட்டிருக்கணும்.
ஆனா வன் இயர்ஸ் நீங்க ஏன் கேட்கல, விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறவர்கள் நீங்க ஏன் கேட்கல, இது என்ன என்னுடைய கேள்வி. அப்படி அந்த அளவுக்கு ஏன் நீங்க வந்து உங்களுடைய தன்மானத்தை இழந்து சுயமரியாதை இழந்து எதற்கு இப்படிப்பட்ட ஒரு அரசியலில் நீங்கள் ஈடுபடணும், இதுதான் எங்களுடைய கேள்வி. புரிதுங்களா? இது ஒரு பக்கம் இருக்கும்போது அண்ணன் வன்னியர் செல்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஒரு போராளி மாதிரி போயிட்டு இருக்கும்போது உடனே இங்கே சிறுத்தை குட்டிங்க பாதி பேர் ஐயோ எங்கப்பா ரஷ்யாவில் ஒரு லெனின் மாதிரி வீசிக்காவில் ஒரு லெனின் எங்கள் அண்ணன் வன்னியரசனும் விளம்பரம் பண்ணுறான். எதுக்கு எதுக்கு லே நீ நியாயம் கேட்க போன இடத்துல கைது பண்ணி போட்டிருக்காய்யா, அதுக்கு நியாயம் கேட்கறதுக்கு துப்பு இல்லை, அது கண்டிச்சு பதிவு போடுறதுக்கு துப்பு இல்லை, உடனே அந்த வீடியோவுக்கு பின்னால் போராடடா போர் வாழ் இருந்தாடா பாட்டை போட்டு வன்னியரசுக்கு விளம்பரம் வேறு, இது தேவையா? ஏ உனக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கு, அதுக்கான நீதி கொடுத்து உன்னுடைய கேள்வி இல்லை, எதுக்கு விளம்பரம் உனக்கு, எதுக்கு விளம்பரம் செய்கிற, இது ஒரு பொழப்பா உனக்கு. அப்போ எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, ஓ ஒரு விளம்பரத்துக்காக அண்ணன் வன்னியரசு இதை போய் எதிர்த்தாரா அப்படின்ற கேள்வி நம்மளுக்கு வருது. ஆனால் எது எப்படியோ எதிர்த்தது அவர் தான், அம்பேத்கரை இழிவுபடுத்துறது அர்ஜுன் சம்பத் தான். அதன் அடிப்படையில் பார்க்கும்போது அர்ஜுன் சம்பத் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்த காவல்துறை அதை தட்டி கேட்க போன அதை எதிர்த்து வாதிட போன வன்னியரசு அவர்களை கைது செய்த காவல்துறை, இது உண்மையிலேயே பாசிசத்தின் கைப்பிடியில் இந்த திமுக அரசு செயல்படுவதை ஊர்ஜிதப்படுத்துகிறது. தொடர்ச்சியாக இந்த பிஜேபியின் அடிவருடியாக அடிமை அரசாக இந்த திமுக அரசு செயல்படுகிறது. இதை பாதிப்புக்குள்ளான வன்னியரசு பேசுகிறாரோ இல்லையோ, கரிகாலன் ஆகிய சீமான் தம்பி நான் பேசுவேன், தொடர்ச்சியாக பேசுவோம். அன்பான சொந்தங்களே, நீங்கள் பார்த்திருப்பீர்கள் தொடர்ச்சியாக அடக்குமுறை ஏவுகின்ற இந்த திமுக அரசு எதன் அடிப்படையில் செயல்படுகிறது என்பதை ஒவ்வொரு சம்பவத்தின் மூலமாக நாம் தோல்வியுறுத்து காட்டிட்டு கொண்டு தான் இருக்கிறோம். மேற்கொண்டும் நாம் தோல்வியுறுத்து காட்டுவோம், ஏனென்றால் அதற்கான கடமை நமக்கு இருக்கிறது. அதனால் இந்த சம்பவத்தில் வன்னியர்ஸ் அவர்கள் கைது சம்பவத்தில் இருந்த விடயங்களை நான் இந்த காணொலியின் மூலமாக உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டேன், பகிர்ந்து கொண்டேன். அன்பான சொந்தங்களே, இதே போல ஒரு சம்பவத்தோட நாளை தினம் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவதோ உங்கள் தம்பி கரும்புலி கரிகாலன். நன்றி.